ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மீ கிரண். ரொம்ப நாளாக என்னால் வீடியோ போட முடியல, சில ரீசன்ஸ்னால, பர்சனல் ரீசன்ஸ்னால. இனிமேல் நம்ம ரெகுலராக நான் வீடியோ போடுறேன், சாரி ஃபார் தட். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சிஎஸ்கே வந்து வி ஆர் பேக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை இருந்தது சிஎஸ்கேக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். சிஎஸ்கே வந்து துபாய் நார்மலாக எல்லா டீம் மாதிரியும் கிளம்பி போச்சு. அதில் வந்து ரெண்டு ஃபாஸ்ட் பவுலருக்கும் 10 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கும் கொரோனா பாசிட்டிவாக இருந்தது. அதனால் சிஎஸ்கே டீமே ஃபுல்லாக குவாரண்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ரெய்னா வந்து அர்ஜென்ட்டாக இந்தியாவுக்கு, சிஎஸ்கே க்ரூவை விட்டுட்டு இந்தியாவுக்கு கிளம்பி வந்துட்டார். ஒரு பர்சனல் ரீசன்னால அவர் எதுவுமே சொல்லலை. அதனால் நிறைய மீடியா அட்டென்ஷன்ஸ் இருந்தது, நிறைய ரூமர்ஸ் க்ரியேட் ஆச்சு. தோனிக்கும் ரெய்னாக்கும் சண்டைன்னு சொன்னாங்க. யூடியூப்லேயே நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நியூஸ் சேனல் எல்லாருமே வந்து சிஎஸ்கே வந்து தோனிக்கு தான் சப்போர்ட் பண்ணு, ரெய்னாக்கு சப்போர்ட் பண்ணல, ரெய்னா ஒழுங்காக பார்த்துக்கல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ரெய்னாக்கும் சிஎஸ்கே டீமுக்கும் சண்டை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரிலாம் யூடியூப்பில் எல்லா மீடியா எல்லாருமே பேசிட்டுருந்தாங்க, நியூஸ் சேனல் எல்லாருமே. அதுக்கப்புறம் தான் ரெய்னா வந்து என்ன ரீசன்னு தெளிவாக சொன்னார். அவங்க ஃபேமிலியில் யாரையோ வந்து மர்டர் பண்ணிட்டாங்க, யாருனே தெரில, அதுக்கு தான் வந்து நான் திரும்பி இந்தியா வந்தேன் அப்படின்னு சொன்னார். இது வந்து சோகமான ஒரு விஷயந்தான். அவர் கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி கூட தான் இருந்துக்கும், கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து ரெய்னாவை பார்த்துக்கும் அப்படின்னு சிஎஸ்கே வந்து அவங்க இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெய்னா ஒரு நல்ல விஷயம் வந்து சொல்லியிருந்தார், சிஎஸ்கேக்காக 4-5 வரைக்கும் நான் கண்டிப்பாக ஐபிஎல் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இது வந்து சிஎஸ்கே ஃபேனுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ தோனியும் ரெய்னாவும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரே டேட்டில் வந்து அவங்க ரெண்டு பேருமே ரிட்டையர்மெண்ட் வந்து அறிவித்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் தொடரணும்னு நான் சிஎஸ்கே ஃபேன்ஸ், நானும் ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான், எல்லாருமே வந்து வேண்டிக்கிறோம். ஸோ அவ்வளோதான், இதுதான் அஃபீஷியல் நியூஸ் ஃப்ரம் தி சிஎஸ்கே. அவங்க ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்தியன்ஸ், கண்டிப்பாக சிஎஸ்கே விளையாடும். அதில் தோனி கண்டிப்பாக விளையாடுவார். ரெய்னாவை நம்ம மிஸ் பண்ணுவோம், பரவாயில்ல, நெக்ஸ்ட் சீசன் ரெய்னா வருவார், கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஐபிஎல்லை. ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் தி வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரண் தனிக்கைமணி. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. சி யூ ஆல், பை.